இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் வச்சுருப்பேன், சூடாயிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடயே வெள்ளு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடயே வர கொத்தமல்லி ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 3 பல்லு சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கருகாப்பிலை ஒரு கொத்து கருகாப்பிலும் சேர்த்துடலாம். இதெல்லாமே நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மணம் வர வரைக்கும் பார்த்துக்குவோம். இந்த அளவுக்கு சிவக்க வறுத்துக்கிட்டோம். இப்போ தீடையெல்லாம் தனியாக எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வடச்சட்டிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் ஒரு 10 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே அந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துடலாம். இந்த வெங்காயத்துக்குள்ளேயே சட்னி தேவையான வரமிளகாய் ஒரு 6 மிளகாய் சேர்த்தாங்க. இப்போ இதுக்கு தேவையான புளியும் இதுலேயே போட்டுக்கலாம். நீட்டி சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, எல்லா கிச்சன் ஐட்டத்துக்கும் நல்லா இருக்கும். நல்லா மனமாக இருக்கும் சட்னி. இப்போ இது கூடயே ஒரு 1/4 மூடி தேங்காயும் சேர்த்து தொடக்கிடலாம். நம்ம மதியான டைமில் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனாலும் கெட்டு போகாது. அதனால் தேங்காயை கொஞ்சம் வதக்கிடலாம். இதெல்லாம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். உப்பு மட்டும் சேர்க்கணும். அதை நம்ம அரைக்கும் போது போட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வரணும்னா ரொம்ப ட்ரையாக வதக்கணுங்கிறது இல்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போது ஆற வச்சுட்டோம். வரமிளகாயே தேங்காயில் ஒரு திருப்பி திருப்பிலாம் உப்பு வந்து சட்னி தேவையானது இப்போ சேர்த்துடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். சட்னி அரைச்சிட்டோம். இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெளிச்சரிச்சு ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டு சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ தாளிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.